ஆக்சுவலாக இதுதான் நம்ம காரு, ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோரர் 2017 மாடலு, ஃபோர்ட் கம்பெனி. ஓகே, உள்ளார போய் பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்குது, அடுத்து பார்க்கிங் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்க்கிங்கில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ரிபேஸு, நியூட்டரு, ட்ரைவு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கியர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அது மணல் அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டிக்கிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ரிபேஸ் கீர் போட்டிருக்கேன், ரிபேஸ் கேமரா இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் தான் பேக் சைடு எல்லாமே. அடுத்து டி போட்டிருக்கேன், நியூட்ரல் பார்க்கிங். ஆக்சுவலாக இப்போ ரிபேஸ் போட்டிருக்கேன், ரிபேஸ் கேமரா ஆன் ஆகிடுச்சு. அண்டு முன்னாடி தெரிஞ்சிடும் அந்த ரெட் கலரில் ஏறும் மாதிரி மாறும். ஓகே, நம்ம வண்டியை மூவ் பண்ணிவோம், ரிவேஸில் கொஞ்சம் எடுத்துக்குவோம் வரமா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற காரு, ஓனர் பசங்களோட காரு. அது என் கார் ஒன்று இருக்குது முன்னாடி, மொத்தம் ரெண்டு கார் எனக்கு, கேம்ரி ஒன்று, ஃபோர்டு ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா கிளச்சுன்னு நினப்போம், கிளச்சு கிடையாது, ஹேண்ட் பிரேக்கு. அதாவது எப்படின்னா கையில் போகிறத வந்து இங்கே காலில் மீச்சை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹேண்ட் பிரேக்கு. மீச்சு காட்டுறேன் இருங்க. ஆக்சுவலாக அது கீழே இருக்கிறது சும்மா கால் வச்சுக்கிற மாதிரி. இது ஹேண்ட் பிரேக்கு, ப்ரெஸ் பண்ணோம்னா ரிலீஸ் ஆகிடும், திருப்பி ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். ஹேண்ட் பிரேக்கு கையில் பண்ணுறது, அங்கே காலில் பண்ணுறோம், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, கிளச்சு கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்னால கிளச்சு வராது. ஸோ பிரேக்கை மிதித்து நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம், அதாவது வண்டி ரன்னிங்கில் பண்ண முடியாது. வண்டி ஸ்லோவாக இருக்கப்ப, அதாவது ஸ்டாப்பாக இருக்கப்ப பிரேக்கை மிதித்து டிரைவிங் போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். வண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா சீட்டு பின்னாடி ஒரு மூணு சீட்டு, அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சீட் இருக்கும், அது மடக்கிக்கலாம். அதை நான் வந்து மடக்கி வச்சுருக்கேன், ஏன்னா ஜாமான் கீமா நாங்கள் ஏற்றுவோம் பின்னாடி, அதனால் அந்த சீட்டு இருக்குது. ஆளுங்க வந்தால் மட்டும்தான் அந்த பின்னாடி சீட்டை வந்து நாங்கள் எடுத்து விடுவோம். சரி, ஓகே, சரி, வண்டியை மூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரேக்கை மிதிச்சிட்டேன், டீல போட போகிறேன். ஓகே, போட்டேன், வண்டி மூவ் ஆகுது இன்னும் கொஞ்சமாக. ஓகே, என் வீட்டிலேருந்து இதான் தெருவுலாம் இப்படி தான் இருக்கும் உள்ளார கொஞ்சம். ஸோ நம்ம தெருவிலேருந்து கொஞ்சம் நம்ம பைபாஸ் வேணாம், ஹைவே போயிடலாம், பக்கத்தில் ஹைவே இருக்குது, அதில் ஓட்டி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா தெருக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலரில் பேரல், அது எல்லாமே குப்பை தொட்டிங்க. ஸோ இறங்கி தான் போய் போடணும்னு அவசியம் இல்லை, குப்பை தொட்டிங்கள்லாம் நம்ம அப்படியே கார்லேயே போயிட்டு கூட நிப்பாட்டி கிளாஸை மட்டும் இறக்கி விட்டு குப்பையை போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் சூப்பராக வச்சுருக்காங்க, தூக்கி விசிறவோ தூக்கி அடிக்கவோ தேவையில்லை, அழகாக கிளாஸை இறக்கி விட்டு உள்ளே போட்டு போகலாம். ஸோ எங்கிட்ட ஸ்கூலு, இப்படியே கொஞ்சம் போனோம்னா சரி நம்ம அங்கே போயிடுவோம், ஹைவேஸ் போயிடுவோம். ஓகேங்க, ஒரு வழியாக அவுட்ரு கொஞ்சம் வந்தாச்சு. ஸோ சவுதியை பொறுத்த வரைக்கும் ரோட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும், நாலு வழிச்சாலை. ஸோ லெஃப்ட் சைட் டிரைவிங் தான், ரைட் சைடு கிடையாது. ஸோ லெஃப்ட் சைட் டிரைவிங்னால வந்து சேஞ்ச் பண்ணி ஓட்டுறனால எந்த பிரச்சனையும் வரல, ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிக்கல. பட் ரோடு தான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ஓடுறப்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட்டாக ஓட்டுற மாதிரி இருந்துச்சு, அதாவது நம்ம ஊரில் லெஃப்ட் சைடு போகிறப்ப இங்கே ரைட் சைடு போகணும், அந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்ஸ்லாம் இருந்துச்சு. லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா போர்வை எட்டு வழிச்சாலைன்னு சொல்கிறாங்களே, இது வந்து நாலு வழிச்சாலை, போகிறதுக்கு நாலு வழிச்சாலை, அங்கிட்டு வர்றதுக்கு நாலு வழிச்சாலை மாதிரி போர்வே ரோடு இது. ஆக்சுவலாக போகிறது நாலு பேருக்கு. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ராக்கு, இப்போ நான் போகிறது ரெண்டாவது ட்ராக்கு, அடுத்து மூணு, அடுத்து நாலு இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருந்து ஃபஸ்ட் ட்ராக்கு, லெஃப்டில் ரெண்டாவது ட்ராக்கு அப்படி வரும், இங்கே அப்படியே ஆப்போசிட், ஏன்னா லெஃப்ட் சைடு டிரைவிங்னால. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதான் ஃபஸ்ட் ட்ராக்கு, ரெண்டாவது நடுவில் இப்போ நான் போயிட்டு இருக்கு செகண்ட் ட்ராக்கு, நெக்ஸ்ட்டு ரைட் சைடு போனால் மூணாவது ட்ராக்கு, நாலாவது ட்ராக்கு. ஸோ டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப டிசிப்ளினாக ஓட்டுவாங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் மேக்ஸிமம் யூஸி சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சப்போஸ் நான் ரைட்டில் கட் ஆகணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் ட்ராக்கில் இருக்கேன் அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணணும், சடனாக இழுக்கக்கூடாது, இழுத்தோம்னா பின்னாடி வர வண்டி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும். பட் இப்போ வந்து டிராஃபிக் இல்லாதனால எந்த பிரச்சனையும் இல்லை, டிராஃபிக் இல்லை. பட் மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த நாலு ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும், மூவ் பண்ணவே போக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டிராஃபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரியாத்தில், ரொம்ப நேரத்துக்கு மழை வேறு வருது. ஆக்சுவலாக இது வந்து ரியாத் ஏர்போர்ட் ரோடு போகிறது, நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ ரோடெலாம் ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க, ரோடு இப்படி தான் இருக்கும்,
அதாவது இப்போ போகிறது நாலு வழிச்சாலை, அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருந்து வரக்காருக்கும் இதே மாதிரி ரோடு தான் இருக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது ஆக்சுவலாக. இதில் போகிறோமா வரமா எங்கிட்டு போகிறோன்னே தெரியாது. வந்த புதுசெலாம் அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகும், அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா 120க்கு மேலே போகலாம். இது ரெண்டாவது ட்ராக் எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ வேகமாக போகிறவங்க அந்த ஃபஸ்ட் ட்ராக்கில் போயிட்டே இருப்பாங்க. நம்ம செகண்ட் ட்ராக் எடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டுக்கு போகலாம். ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ட்ராக்கு 120 மேலெலாம் போவாங்க, ஜாலியாக பறக்க விட்டுட்ருப்பாங்க. அண்டு ஸ்பீட் கேமராஸ் நிறைய இருக்குது இங்கே. சரி ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா திருப்பி அப்படியே சுற்றி வந்தாச்சு. ரைட் சைடு மெக்டோனல்ஸ், இதில் ஒரு யூடர்ன் போட்டால் நம்ம வீட்டுக்கான ரோடு வந்துடும். ஆக்சுவலாக இந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா த்ரீவே ரோடு மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் மேலே போர்டு போட்டிருப்பாங்க, 70, 80. ஸோ அதுக்கு மேலே நம்ம போனோம்னா அங்கங்கே கேமராஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்பீட் கேமராஸில் மாட்டினோம்னா ஃபைனு. 300 இருந்துச்சு, இப்போ 400 பக்கம் எழுந்துருச்சு. 6000 7000 வந்துருச்சு இப்போ நம்ம இந்தியா மணிக்கு. ஓகே.